ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அம்சான்ஸ் கிச்சன். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கம்பு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்தியான இந்த ரெசிபியை இவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன். கம்பு மாவு ரெடிமேடாகவே நமக்கு கடைகளில் கிடைக்குது. கம்பு மாவு ரெடிமேடாக உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா, முழு கம்பு வாங்கி அதை வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் திரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கஞ்சி செய்கிறதுக்கு முன்னாடி அந்த மாவை லைட்டாக வறுத்துட்டு அதை நம்ம செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 5-6 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுக்கிடலாம். ஏன்னா நம்ம அடுப்பில் வச்சுட்டே பண்ணும்போது கட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கட்டி இல்லாமல் கிண்ணக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அதிக அளவில் உப்பு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கம்பங்கஞ்சி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ரொம்ப குளிர்ச்சியான ஒன்று. சம்மர் டைம்லலாம் வாரத்துக்கு 2-3 வாட்டி கூட நம்ம கம்பங்கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். அதனால் இது ஈஸியாக நம்ம பண்ணுறனால இதை நான் வந்து அடிக்கடி ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஒரு உணவு தான். நீங்களும் இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் அடிக்கடி செய்வீங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சாச்சு. சிம்லே வச்சு வேக விடுங்க, அப்போ தான் அது வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தா இது நல்லா ஆறி இருக்கும். ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதில் மோர் எல்லாமே நம்ம சேர்க்கணும். இப்போ நான் இது ஆறுனதில் நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பழைய சாதம், நேற்று வடித்த சாதத்தில் 1 கைப்பிடி எடுத்து வச்சுட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றி நைட்டு ஊற வச்சிட்டேன். அந்த சாதத்தை தண்ணியோடு சேர்த்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பழைய சாதம் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நான் கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணி அதில் 3 பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தயிர் வந்து நல்லா புளிப்பாக இருந்ததுன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. பழைய சாதத்துலேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் காலையில் பழைய சாதம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கம்மங்கஞ்சி செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி பழைய சாதம் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் வெங்காயம், கறிவேப்பிலை, மல்லியலை இதெல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப திக்காக இருக்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு திக்காகவே வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இல்லைனா உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்றப்பில் நீங்கள் தண்ணியோ இல்லை நீர் மோரோ கலந்து சாப்பிட்டுக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நல்லா பார்த்தா 15 நிமிஷம்தான் ஆகும். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்கிறனால நம்ம அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நிறைய வச்சு சாப்பிடலாம். ஊறுகாய், வடகம், முட்டை, நல்ல சுண்டை வச்ச சாம்பார், மீன் குழம்பு, கருவாட்டு தொக்கு. நான் இன்றைக்கி வந்து சென்னை கொண்டக்கடலை குருமா, முட்டை, வடகம் இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன சைட் டிஷ்னாலும் வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.